Hello, everyone. Welcome to Joy of Learning English. Iponama CBSC Class 11 English Snapshots, Chapter Number 2, The Address, written by Marga Minco. In the lesson, Apakala. this short story is a poignant account of a daughter who goes in search of her mother's belongings after the war in Holland. Poignant, Abdina, or a touching, moving, sad story. ஆன் ஃப்ராங்கோட ஃபேமிலி மாதிரி தான் மார்கா மின்கோ ஃபேமிலியும் அவங்களும் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஷ் ஃபேமிலி ஹாலண்டில் இருந்தாங்க ஜெர்மன் இன்வேஷனுக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலியில் இருந்தவங்க எல்லாரையும் டிப்போர்ட் பண்ணிட்டாங்க ஆனால் மார்கா அரெஸ்ட்லேருந்து தப்பிச்சு எப்படியோ ஹைடிங்கில் இருந்தாங்க வார் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இருந்த ஒரே சர்வைவர் மார்கா மட்டும்தான் அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்களோட புக்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மோஸ்ட்லி மெயின் கேரக்டர் ஹாலோகாஸ்ட் காஸ்ட் சர்வைவராக இருப்பாங்க அவங்களோட பழைய வீட்டுக்கு போவாங்க அந்த எம்டி ஹவுஸ் அவங்களுக்கு எப்படிலாம் மெமரிஸை இவோக் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க அந்த கதையில் எழுதியிருப்பாங்க அதே மாதிரியான ஒரு கதை தான் த அட்ரஸ் இந்த கதையில் ஒரு பொண்ணு ஹாலண்டில் வார் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அம்மாவோட திங்ஸ் அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் தேடி போகிறா வென் ஷீ ஃபைன்ஸ் தெம் த ஆப்ஜெக்ட்ஸ் இவோக் மெமரிஸ் ஆஃப் ஹர் ஏர்லியர் லைஃப் அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த பொண்ணுக்கு தெரியும் அதெல்லாம் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சி அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும் போது அந்த திங்ஸ் எல்லாம் இந்த பொண்ணோட மனசுக்குள்ளே இவோக் அப்படின்னா அரவுஸ் மெமரிஸ் அவளோட ஆரம்ப காலம் சைல்ட்ஹுட் அவங்க பேரண்ட்ஸோட இருந்தப்போ அவளோட லைஃப் எப்படி இருந்தது இந்த மெமரிஸ் எல்லாம் அந்த திங்ஸோட அட்டாச் ஆகியிருக்கு ஹவவர் ஷி டிசைட்ஸ் டு லீவ் தெம் ஆல் பிஹைண்ட் அண்ட் ரிசால்வ்ஸ் டு மூவ் ஆன் ஆனால் அந்த திங்ஸ் எல்லாம் அவள் எடுத்துகிட்டு போகல அதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு போயிடுறா பழசெல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போகிற விஷயங்களை பற்றி யோசிக்கணும் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவள் வர்றா இந்த ஸ்டோரி மார்கா மின்கோவோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அது போக இமேஜினேஷன் இதெல்லாம் கலந்த ஒரு ஃபிக்ஷன் தான் இந்த கதையோட நேரக்டர் மார்கா மின்கோ தான் உங்களுக்கு என்னை யாருன்னு தெரியுதா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு மார்கா மென்கோ கேட்குறாங்க த உமன் லுக் அட் மீ சர்ச்சிங்லி ஷீ ஹேட் ஓப்பன் த டோர் அ சிங்க் மார்கா மின்கோவுக்கு அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற வீட்டோட அட்ரஸ் தெரியும் அந்த திங்ஸ் எல்லாம் தான் அந்த அட்ரஸ்க்கு போயிருக்காங்க அந்த லேடி மார்கா மென்கோவை அப்படியே உத்து பார்க்குறாங்க கதவை கூட அவங்க ஃபுல்லாக திறக்கல லைட்டாக தான் திறந்து வச்சிருக்காங்க ஐ கேம் க்ளோசர் அண்ட் ஸ்டுன் ஸ்டெப் இப்போது மார்கா ஸ்டெப்பில் ஏறி படியில் ஏறி அந்த லேடி பக்கத்தில் கதவு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க நோ ஐ டோன்ட் நோ யூ அதுக்கு அந்த லேடி எனக்கு நீ யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐ மிஸ்ஸஸ் எஸ்எஸ் டாட்டர் ரைட்டரோட அம்மா பேரை இங்கே மிஸ்ஸஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடிக்கும் ஒரு பேர் இருக்கு அவங்க பேர் மிஸ்ஸஸ் டாலிங் ஷி ஹெல்ட் ஹர் ஹேண்ட் ஆன் த டோர் எஸ் தோ ஷி வாண்டட் டு ப்ரிவெண்ட் இட் ஓப்பனிங் எனி ஃபர்தர் அவங்க அந்த கதவை பிடிச்சிருக்கதை பார்த்தா அந்த கதவு இன்னும் கொஞ்சம் கூட ஓப்பன் ஆகிடக்கூடாது உள்ளே யாரும் பார்த்துடக்கூடாது வந்துடக்கூடாது அப்படின்னு ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஹ ஃபேஸ் கேவ் அப்சல்யூட்லி நோ சைன் ஆஃப் ரெக்கக்னிஷன் அவங்க முகத்தை பார்த்தா மார்காவர் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாதிரியே தெரியல கெப்ட் ஸ்டேரிங் அட் மீ இன் சைலன்ஸ் அமைதியாக இவெல்லாம் அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்காங்க பர்ஹாப்ஸ் ஐ வாஸ் மிஸ்டேக்கன் ஐ தாட் பர்ஹாப்ஸ் இட் இஸ் ஹர் ஒருவேளை நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் போல இருக்கு இது அவங்க இல்லை போல இருக்குது அதாவது இவங்க நினச்ச மிஸ்ஸஸ் டார்லிங் இல்லை போல இருக்குது ஐ ஹட் சீன் ஹர் ஓன்லி ஒன்ஸ் ஃப்ளீட்டிங்லி அண்ட் தட் வாஸ் இயர்ஸ் அகோ அவங்கள ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் ஃப்ளீட்டிங்லி அப்படின்னா கொஞ்சம் நேரம் தான் பார்த்துருக்கேன் அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இட் வாஸ் மோஸ்ட் ப்ராபபிள் தட் ஐ ஹேட் ரங் த ராங் பெல் ஒருவேளை நான் தப்பான வீட்டு பெல் அடிச்சிட்டேன் போல இருக்கு த உமன் லெட் கோ ஆஃப் த டோர் அண்ட் ஸ்டெப்ட் டு த சைடு இப்போ அவங்க கதவுல இருந்த கையை எடுத்துகிட்டு சைடில் வந்து நிற்கிறாங்க ஷி வாஸ் வேரிங் மை மதர்ஸ் க்ரீன் நிட்டட் கார்டிகன் ஆனால் அந்த லேடி மார்கா அம்மாவோட க்ரீன் கலர் நிட்டட் கார்டிகன் போட்டிருக்காங்க நிட்டட் அப்படின்னா உள்ள நீடில் வச்சு கையிலே பின்வாங்கல்ல அந்த மாதிரி பின்னுன கார்டிகன் கார்டிகன் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ஓப்பன் ஸ்வெட்டர்

பட் ஐ நியூ நவ் தட் ஐ வாஸ் ரைட் அந்த கார்டிங்கனை பார்த்து மிஸ்ஸஸ் டார்லிங்கோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு அவள் தேடி வந்த லேடி இவங்க தான் அவள் கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிருது வெல் யூ நியூ மை மதர் ஐ ஆஸ்க் உங்களுக்கு என்னோடய அம்மாவை தெரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க ஹாவ் யூ கம் பேக் செட் த உமன் நீ திரும்ப வந்துட்டியா ஐ தாட் நோ ஒன் ஹேட் கம் பேக் யாருமே திரும்ப வரலன்னு நான் நினச்சேன் ஒன்று எல்லோரும் கண்ட்ரியை விட்டு போயிருப்பாங்க இல்லை இறந்து போயிருப்பாங்க அதனால யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு தான் இந்த லேடி நினச்சிருக்காங்க ஓன்லி மீ நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அ டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் இன் த பேசேஜ் பிஹைண்ட் ஹர் அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு பேசேஜ் ஒரு நடை மாதிரி இருக்குது அதை யாரோ திறந்து மூடுறாங்க அ மஸ்டி ஸ்மெல் எமர்ஜ் மஸ்டி அப்படின்னா ஈரவாட ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்குது ஐ ரிக்ரெட் ஐ கே நாட் டூ எனி திங் ஃபார் யூ அதுக்கு மிஸ்ஸஸ் டார்லிங் சாரி என்னால் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அது கம் ஹியூர் ஸ்பெஷலி ஆன் தி ட்ரெயின் நான் ரொம்ப தூரத்துலேருந்து ட்ரெயினில் இங்கே வந்திருக்கேன் ஐ வாண்டட் டு டாக் டு யூ ஃபார் அ மோமெண்ட் எனக்கு கொஞ்ச நேரம் உங்கள் கூட பேசணும் இட்ஸ் நாட் கன்வீனியன்ட் ஃபார் மீ நௌ இப்போ என்னால் பேச முடியாது செட் த உமன் ஐ கான்ட் சீ யூ அண்ட் அதம் இப்போ என்னால் உன்னை மீட் பண்ண முடியாது நீ வேற எப்போயாவது வா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஷீ நாடர்ட் அண்ட் காஷியஸ்லி க்ளோஸ்ட் த டோர் ஆஸ் தோ நோ ஒன் இன்சைட் த ஹவுஸ் ஷுட் பி டிஸ்டர்ப்ட் சரியா அப்படின்னு தலையாட்டிட்டு அவங்க வீட்டில் யாரும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மெதுவாக சத்தம் வராமல் அந்த கதவை அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஐ ஸ்டூட் வேர் ஐ வாஸ் ஆன் த ஸ்டெப் ரைட்டர் அப்படியே படியிலே நிற்கிறாங்க த காட்டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பே விண்டோ மூவ்டு பே விண்டோ அப்படிங்கிறது பொதுவாக விண்டோஸ் பார்த்தீங்கன்னா வால்லையே அலைன் ஆகியிருக்கும் இந்த பே விண்டோ கொஞ்சம் வாலை விட்டு ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும் அதுல இருந்து கர்ட்டன் மூவ் ஆகுற மாதிரி இருக்கு சம் ஒன் ஸ்டேட் மீ யாரோ உள்ள இருந்து ரைட்டரை உத்து பாக்குறாங்க அண்ட் வுட் ஹவ் ஆஸ்க் வாட் ஐ வாண்டட் மிஸ்ஸஸ் டார்லிங் அவங்க அந்த பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க ஓ நத்திங் த உமன் வுட் ஹவ் செட் அதுக்கு மிஸ்ஸஸ் டார்லிங் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இட் வாஸ் நத்திங் ஆமாம் இது ஒன்றுமே இல்லை தான் ஐ லுக் அட் த நேம் பிளேட் அகைன் நான் திரும்ப அங்கேருந்த நேம் பிளேட்டை பார்க்குறேன்

அஸ்ஐ ஸ்லோலி பேக் டு த ஸ்டேஷன் ஐ தாட் அபவுட் மை மாத ஹூ ஹேட் கிவன் மி த அட்ரஸ் இயர்ஸ் அகௌ ரைட்டர் திரும்ப மெதுவா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க போகும் போது இந்த அட்ரெஸை அவங்களுக்கு கொடுத்த அவங்க அம்மாவோட ஞாபகம் அவங்களுக்கு வருது இட் ஹேட் பின் செகண்ட் வேர்ல்ட் வார் எப்போ நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நைன்டீன் தேர்ட்டி நைன்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஸோ தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நைன்டீன் தேர்ட்டி இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூக்குள்ளே இருந்திருக்கும் ஐ வாஸ் ஹோம் ஃபார் அ ஃபியூ டேஸ் அண்ட் இட்ஸ் ட்ரக் மீ இம்மீடியட்லி தட் சம்திங் ஆர் அதர் அபவுட் த ரூம்ஸ் ஹேட் சேஞ்ச் அவங்க கொஞ்ச நாள் அவங்க அம்மாவோட வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு திரும்ப வர்றாங்க அவங்க வந்தோடனே அவங்களுக்கு அங்கே இருந்த ரூம்ஸ்லலாம் ஏதோ சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உடனே தெரியுது ஐ மிஸ்ட் வேரியஸ் திங்ஸ் அங்கே நிறைய திங்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது மை மதர் வாஸ் சர்ப்ரைஸ்ட் ஐ ஷுட் ஹவ் நோட்டீஸ் ஸோ குவிக்லி வந்த உடனே இவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க அம்மாக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்கு தென் ஷீ டோல் மீ அபவுட் மிஸ்ஸஸ் டார்லிங் இப்படி மிஸ் ஆகுதுன்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க அம்மாவோட பேர் மிஸ்ஸஸ் எஸ் அவங்க மிஸ்ஸஸ் டார்லிங்கை பற்றி ஆத்தர் கிட்ட சொல்கிறாங்க ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் ஹர் இதுக்கு முன்னாடி ஆத்தர் மிஸ்ஸஸ் டார்லிங்கை பற்றி கேட்டதே கிடையாது பட் அப்பேரண்ட்லி ஷி வாஸ் அண்ட் ஓல்ட் அக்வெயின்டன்ஸ் ஆஃப் மை மதர் அக்வெயின்டன்ஸ் அப்படின்னா நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க ரிலேட்டிவ்ஸாக இருக்க மாட்டாங்க அவங்கள பார்த்தா நம்ம பேசுவோம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி முன்னாடி ஒரு காலத்தில் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் மிஸ்ஸஸ் டார்லிங் ஹூம் ஷீ ஹேடண்ட் சீன் ஃபார் இயர்ஸ் ரொம்ப வருஷமாக அவங்க அம்மா மிஸ்ஸஸ் டார்லிங்கை பார்க்கவே இல்லை ஷீ ஹேட் சடன்லி டேன்ட் அப் திடீர்னு ஒரு நாள் மிஸ்ஸஸ் டார்லிங் வர்றாங்க அண்ட் ரினியூட் தேர் காண்டாக்ட் அதுக்கப்புறம் அவங்களோட பழக்கம் தொடர ஆரம்பிக்குது சின்ஸ் தென் ஷீ ஹேட் கம் ரெகுலர்லி அதுக்கப்புறம் அவங்க அடிக்கடி வர்றாங்க எவ்ரி டைம் ஷி லீவ்ஸ் ஹியர் ஷீ டேக் சம்திங் ஹோம் வித் ஹர் செட் மை மதர் ஒவ்வொரு தடவையும் மிஸ்ஸஸ் டார்லிங் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போகும்போது எதையாவது எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா அவங்க அம்மா ஆத்தர் கிட்ட சொல்கிறாங்க ஷி டுக் ஆல் த டேபிள் சில்வர் இன் ஒன் கோ டேபிள் சில்வர் அப்படின்னா டைனிங் டேபிளில் ஃபோர்க் நைஃப் ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் ஒரே தடவையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் அண்ட் தென் த ஆண்டிக் பிளேட்ஸ் தட் ஹங் தேர் பழைய காலத்து போர்ஸர் அண்ட் பிளேட்ஸ்லெல்லாம் பெயிண்டிங்லாம் பண்ணி அதை வால் டெக்கரேஷன் மாதிரி வால்ல மாட்டி வச்சுருப்பாங்க அதையெல்லாம் கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் ஷீ ஹேட் ட்ரபுள் லக்கிங் தோஸ் லார்ஜ் வாசஸ் அண்ட் ஐம் வரிட் ஷீ காட் எ கிரிக் இன் ஹர் பேக் ஃப்ரம் த க்ராக்கரி அதுக்கப்புறம் பெரிய பெரிய வாஸ் எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கும்ல அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க க்ராக்கரி அப்படின்னா போர்ஸலனில் சர்விங் பிளேட்ஸ் போல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அவங்க ஒரு நாள் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் அவங்களுக்கு முதுகு பிடிச்சிக்கிச்சா ஐ மதர் ஷுக் ஹர் ஹெட் பிட்டி இங்லி மிஸ்ஸஸ் டார்லிங் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பாவப்பட்டுட்டே தலையாட்டுறாங்க ஐ வுட் நெவர் ஹேவ் டேட் ஹர் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உன் வீட்டில் வச்சுக்கிறியான்னு கேட்குறதுக்கு கண்டிப்பாக எனக்கு தைரியம் இருந்திருக்காது ஷீ suggested இட் டு me herself செல்ஃப் அவள் தான் இந்த ஐடியாவே எனக்கு கொடுத்தா அவள் தான் என்கிட்ட கேட்டா ஷீ ஈவன் இன்சிஸ்டட் இன்சிஸ்டட் அப்படின்னா கண்டிப்பாக செய்யணும்னு திரும்ப திரும்ப சொல்றது ஷீ வாண்டட் டு சேவ் ஆல் மை நைஸ் திங்ஸ் என்னோட நல்ல திங்ஸ் எல்லாம் அவள் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா இஃப் வி ஹவ் டு லீவ் ஹியர் வி ஷல் லூஸ் எவ்ரி திங் ஷி செஸ் இங்கேருந்து நம்ம போக வேண்டிய நிலமை வந்துருச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு மிஸ்ஸஸ் டார்லிங் மிஸ்ஸஸ் எஸ் கிட்ட சொல்கிறாங்க செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டுருக்கு ஜெர்மன் இன்வேஷனில் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வரலாம் அப்போது திரும்ப அவங்க வரும்போது அவங்க திங்ஸ் அங்கே இருக்காது யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க இல்லை டெஸ்ட்ராய் ஆகியிருக்கோம் அதனால அதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் டார்லிங் சொல்கிறாங்க ஹாவ் யூ அக்ரீட் வித் ஹர் தட் ஷீ ஷுட் கீப் எவ்ரி திங் ஐ ஆஸ்ட் ஒருவேளை எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னா அது உங்களுக்கு ஓகேயா அப்படிங்கிற மாதிரி ரைட்டர் கேட்குறாங்க ஆஸ் அப் தட்ஸ் நெசசரி மை மதர் க்ரைட் அவங்க அப்படிலாம் வச்சுக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் கோவமாக சொல்கிறாங்க இட் வுட் சிம்ப்ளி பி அண்ட் இன்சல்ட் டு டாக் லைக் தட் அவங்கக்கிட்ட நீ திருப்பி கொடுத்துருவியா அப்படின்லாம் கேட்குறது ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்கும் அண்ட் திங்க் அபவுட் த ரிஸ்க் ஷீ இஸ் ரன்னிங் ஈச் டைம் ஷி கோஸ் அவுட் ஆஃப் ஆர் டோர் வித் அ ஃபுல் சூட் கேஸ் ஆர் பேக் அவங்க அம்மா மிஸ் டார்லிங் திங்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதோட ஒவ்வொரு தடவை மிஸ்ஸஸ் டார்லிங் அவங்க வீட்டை விட்டு போகும்போதும் ஒரு ஃபுல் சூட் கேஸ் இல்லைன்னா ஒரு ஃபுல் பேக்கு கொண்டு போகிறாங்க வார் நடக்கிற டைமில் அவங்க இப்படி கொண்டு போகிறது ரொம்ப ரிஸ்கியான விஷயம் நமக்காக அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க மை மதர் சீம் டு நோட்டீஸ் தட் ஐ வாஸ் நாட் என்டயர்லி கன்வின்ஸ்ட் அவங்க அம்மா சொன்ன பதில் ரைட்டருக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை திருப்தியாக இல்லை அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு பார்த்தாலே தெரியுது ஷிலுக்டட் மீ ரிப்ரூவிங்லி அண்ட் ஆஃப்டர் தட் வி ஸ்போக் நோ மோ அபவுட் அட் அவங்க அம்மா கொஞ்சம் கோபமாக பார்க்குறாங்க ஆனால் இந்த விஷயத்தை பற்றி அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் மீன் வாயில் ஐ ஹேட் அரைவ்ட் அட் த ஸ்டேஷன் விதவுட் ஹேவிங் பெய்ட் மச் அட்டென்ஷன் டு திங்ஸ் ஆன் த வே அவங்க அம்மாக்கும் அவங்களுக்கும் நடந்த இந்த கான்வர்சேஷனை பற்றி நினச்சிட்டே ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து வந்துடுறாங்க வர வழியில் சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப அவங்க கவனிக்கலை I was வாக்கிங் in familiar places அகைன் ஃபார் த first டைம் சின்ஸ் த வார் பட் ஐ did நாட் வாண்ட் டு கோ ஃபர்தர் தேன் was necessary அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க இருந்த ஊருக்கு திரும்ப வந்திருக்காங்க வார் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பழைய இடங்கள் எல்லாம் அவங்க திரும்ப பார்க்குறாங்க ஆனால் மிஸ்ஸஸ் டார்லிங்கோட வீடு ரயில்வே ஸ்டேஷன் இதை தவிர வேறு எங்கேயும் போகணும்னு அவங்களுக்கு தோணலை ஐ டென்ட் வாண்ட் டு அப்செட் மை செல்ஃப் வித் த சைட் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ் ஃபுல் ஆஃப் மெமரிஸ் ஃப்ரம் அ ஃப்ரெஷஸ் டைம் வார்க்கு முன்னாடி இருந்த அவங்களோட லைஃப் அது ஒரு ப்ரெஷியஸ் டைம் ரொம்ப வேல்யூபுளான ஒரு டைம் இந்த ஸ்ட்ரீட்ஸ் இந்த ஹவுசஸ் இது எல்லாமே வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆஃப் மெமரிஸ் அங்கே அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய மெமரிஸ் அதோடு சேர்ந்துருக்கு அதனால் அதெல்லாம் திரும்ப பார்த்து அவங்கள அவங்களே அப்செட் பண்ணிக்க விரும்பலை இந்த ட்ரெயின் பேக் ஐசா மிஸ்ஸஸ் டார்லிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அகேன் அஸ் ஐ ஹேட் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் ஹர் அவங்க ட்ரெயினில் ஏறி அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மிஸ்ஸஸ் டார்லிங்கை எப்போ பார்த்தாங்க அந்த சீன் அப்படியே அவங்களுக்கு ரீப்ளே ஆகுற மாதிரி இருக்குது இட் வாஸ் த மார்னிங் ஆஃப்டர் த டே மை மதர் ஹேட் டோல் மீ அபவுட் ஹர் ஏற்கனவே ஒரு கான்வர்சேஷன் நடந்தது இல்லையா ஆத்தருக்கும் அவங்க அம்மாக்கும் அதில் மிஸ்ஸஸ் டார்லிங்கை பற்றி அவங்க சொன்னாங்கல்ல அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஐ ஹேட் காட் அப் லேட் ரைட்டர் ரொம்ப லேட்டாக ஆயிருக்கிறாங்க அண்ட் கம்மிங் டவுன் ஸ்டேஸ் அவங்க பெட்ரூம்லேருந்து கீழே இறங்கி Baranga, I saw my mother about to see someone out. அப்போ அவங்க அம்மா யாரையோ வழி அனுப்பிட்டு இருக்கதை அவங்க பாக்குறாங்க உமன் வித் அ ப்ராட் பேக் சில லேடிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் மென்னோட பாடி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல இருப்பாங்க ஷி வாஸ் ஒன் சச் பர்சன் தேர் இஸ் மை டாட்டர் செட் மை மதர் இவங்க கீழே இறங்கி வர்றது பார்த்துட்டு என்னோட பொண்ணு அது அப்படின்னு சொல்லிட்டு ஷி பெக்கன் மீ அப்படின்னா கையை இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சைகை காமிக்கிறது பொண்ணை பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க பாக்குறாங்க த உமன் நார்டர் அண்ட் பிக்டப் தூட் கேஸ் அண்டர் த கோட்ராக் ஷி ஓரவுன் கோட் அண்ட் அ ஷேப்லெஸ் ஹேட் மிஸ்ஸஸ் டார்லிங் ஓ அப்படியாங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு கோட் ட்ராக் அப்படின்னா கோட் எல்லாம் மாற்றுற ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல அதுக்கு கீழே இருந்து சூட்கேஸை கேஸை எடுத்துக்கிறாங்க அவங்க ஒரு ப்ரௌன் கலர் கோட் போட்டிருக்காங்க அவங்க தலையில் போட்டிருக்க ஹேட் பார்த்தா ஒரு ஷேப்லெஸாக இருக்கு தீ லிவ் ஃபார் அவே ஐ ஆஸ்க் சீஇங் த டிஃபிகல்டி ஷீ ஹேட் கோயிங் அவுட் ஆஃப் த ஹவுஸ் வித் அ ஹ ஹ ஹ ஹெவி கேஸ் அவ்வளோ ஹெவியான ஒரு சூட் கேஸை தூக்கிட்டு அவங்க போகிறத பார்த்துட்டு அவங்க வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கா அப்படின்னு ரைட்டர் கேட்குறாங்க என் மார்கோனி ஸ்ட்ரீட் செட் மை மதர் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் ரிமெம்பர் தட் இப்போ தான் இந்த ஸ்டோரியோட டைட்டில் இருக்கு இல்லையா த அட்ரஸ் அது என்ன அட்ரஸ் அப்படிங்கிறத அவங்க அம்மா மிஸ்ஸஸ் எஸ் சொல்கிறாங்க நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் மார்கோனி ஸ்ட்ரீட் இதை நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ ஹேட் ரிமெம்பர்ட் மார்கா மென்கோக்கு அந்த அட்ரஸ் நல்லாவே ஞாபகம் இருந்தது பட் ஐ ஹேட் வெயிட்டட் அ லாங் டேம் டு கோ தேர் ஆனால் அவங்க உடனே அந்த வீட்டுக்கு போகலை அந்த அட்ரெஸை தேடி போகலை ரொம்ப காலம் அவங்க காத்திருந்தாங்க இனிஷியலி ஆஃப்டர் த லிபரேஷன் ஐ வாஸ் அப்சல்யூட்லி நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் தட் ஸ்டோர்ட் ஸ்டஃப் லிபரேஷனுக்கு அப்புறமா வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா ஹாலண்ட்லேருந்து ஜெர்மனி போனதுக்கப்புறமா அந்த ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு அந்த அட்ரஸில் அவங்க அம்மாவோட ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஸ்டஃப் எல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அண்ட் நேச்சுரலி ஐ வாஸ் ஆல்சோ ராதர் அஃப்ரேட் ஆஃப் இட் அதோடு அதெல்லாம் போய் பார்க்குறதுல அவங்களுக்கு ரொம்ப பயம் வேறு இருந்தது அஃப்ரேட் ஆஃப் பீயிங் கன்ஃப்ரெண்டட் வித் திங்ஸ் தட் ஹேட் பிலாங் டு அ கனெக்ஷன் தேட் நோ லாங்கர் எக்ஸிஸ்டட் கன்ஃப்ரெண்டட் அப்படின்னா எதிர்கொள்கிறது இவங்களுக்கு ஏன் பயமாக இருக்குது அப்படின்னா இவங்களால் அந்த சுச்சுவேஷனை போய் ஃபேஸ் பண்ண முடியாது இந்த திங்ஸ் எல்லாம் அவங்க அம்மாவோட திங்ஸ் இப்போ அம்மாவே இல்லை இந்த திங்ஸ் எல்லாம் போய் பார்த்து அவங்க எப்படி ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது

ஏன் அதால் தாங்க முடியுது அப்படின்னா அது வெறும் திங்ஸ் உயிர் இல்லாத பொருட்கள் பட் கிராஜுவலி எவ்ரி திங் பிகேம் மோர் நார்மல் அகேன் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டே இருக்கு பிரெட் வாஸ் கெட்டிங் டு பி அ லைட்டர் கலர் வார் டைம்ல வீட் ஸ்கேர்சிட்டி இருந்ததுனால அப்போல்லாம் பிரெட்ல மில்லட்ஸ் ரைஸ் ஓட்ஸ் ரை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரௌன் கலர் பிரெட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வார் பிரெட்னே சொல்லுவாங்க ஸோ வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நார்மல் ஒயிட் ப்ரெட்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது த வாஸ் அ பெட் யூ குட் ஸ்லீப் இன் அன்த்ரெட்டன்ட் ஹைடிங்கில் இருக்கணும் யாராவது வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி எந்த பயமும் இல்லாம தூங்க முடிஞ்சது ரூம் வியூ யூ யூஸ் டு கிளான்சிங் அட் ஈச் டே இப்போ அவங்க தங்கியிருக்கு ரூம்க்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால அந்த ரூம்லேருந்து அவங்க பார்க்குற வியூலாம் அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அண்ட் ஒன் டே ஐ நோட்டிஸ்ட் ஐ வாஸ் க்யூரியஸ் அபவுட் ஆல் த பொசன்ஸ் தட் மஸ் ஸ்டில் பி அட் தட் அட்ரஸ் திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் மார்க்கோனி ஸ்ட்ரீட்டில் இருக்க அவங்க அம்மாவோட பொசஷன்ஸ் மேலே ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படிங்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க ஐ வாண்டட் டு சீ தெம் டச் ரிமெம்பர் அவங்களுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் தொடணும் அந்த திங்ஸ் மூலமாக பழைய ஞாபகங்கள் எல்லாம் அவங்களுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு தோணுது மார்கா மென்கோ அடுத்த தடவை அந்த வீட்டுக்கு போகும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் அதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அங்கேருந்து போய் பாருங்க பெல் ஐகான் ஆன் லைக் த வீடியோ அண்ட் ஷேர் த வீடியோ வித் யோர் கிளாஸ்மேட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்